ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் மாஸ் விஜய் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பூரா உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட் அண்ட் ஓப்ளிக்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம், மாயாஜால படம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப காமெடியான படமும் கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விலங்குகளை வச்சு நல்லா சேட்டப் பண்ணுற மாதிரியும் நல்லா காமெடியாகவும் நல்லா ஃபைட்டாகவும் எல்லாமே கலந்த மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாங்க. செம்மையாக இருக்குது படம். இந்த படத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி யூஸ் பண்ண என்னென்ன விஷயம் இருக்குது அதை பூரா சொல்கிறேன். அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட குரோம் இருக்கலாம், குரோம் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு யூசி ப்ரௌசர் இருந்தால் நீங்களும் யூசி ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் நான் எப்படி சர்ச் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்க. ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் போட்டு தமிழ் மூவி கலெக்ஷன் டவுன்லோட் ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் தமிழ் மூவி கலெக்ஷன் டவுன்லோடு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வரும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதோடய ஃபோட்டோ பூரா போட்டிருப்பாங்க. இந்த படத்தை இப்போ நான் டிக் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் அண்ட் ஓப்ளிக்ஸ் பார்ட் 1, 2, 3. இதில் பார்ட் 1, 2 மட்டும் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படம், 3 வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் படம், அனிமேஷன் மாதிரி ஒரு கார்ட்டூன் மூவி. இப்போ பார்ட் 1 எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அதை பார்த்துட்ட பிறகு நீங்கள் பார்ட் 2, பார்ட் 3 எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்ட் 1 மொதல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே நம்ம எட்டுனு போவோம். அந்த பேஜில் போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டில்லெலாம் போட்டிருப்பாங்க. ஸ்டில்லு போதாது பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட், யார் யாரெல்லாம் நடிச்சுரா, என்ன ஸ்டாரிங்கு, எல்லா விஷயமும் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இந்த ரெண்டு சைஸ் கொடுத்துறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுது. MP4 HD, MP4 HD கொடுத்துட்டு 482 320, 642 360 ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 482 320 உங்களுக்கு ஒரு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக என் டச் மொபைல் மட்டும் பார்க்கணும்ப்பா, எம்பி கம்மியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் லேப்டாப்லேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன், படம் நல்லா இருந்தா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் 642 360 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 642 360 டிக் பண்ணுறேன். டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீயை வந்து ஒரிஜினல் சைஸ்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 502 MP. அதுவே கீயை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பிரிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சாம்பிள் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 MP, 4 MP வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்க போதுன்ட்டு ஒரு சாம்பிள் பிரிண்ட்டை நான் டிக் பண்ணி காட்டுறேன். அந்த சாம்பிள் பிரிண்ட்டை டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டுனு போவோம். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் சர்வர் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு பேஜ் உள்ள இட்டுன்னு போவோம். அந்த பேஜில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் சர்வர் ஒன்று கொடுக்கணும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா குரோம் இருக்கிறதால ஜஸ்ட் 1 நான் கொடுக்குறேன், நீங்கள் வேறு எதனா ப்ரௌசர் யூஸ் பண்ணி அது உங்கள் விருப்பம். இப்போ இந்த மாதிரி படம் வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ளே இந்த மாதிரி படம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளே ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், இதோ கொடுக்குறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரோ மார்க் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி இந்த ஃபுல் சைஸ் மூவியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த டவுன்லோட் ஏரோ மார்க்கை டிக் பண்ணிங்கன்னா போதும், குரோமில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி குரோமில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் ப்ரௌசர் மூலமாகவும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஆன்லைனுக்கு ஒரு இது டவுன்லோட் சர்வர் 1 கேட்டு மறுபடியும் டவுன்லோட் சர்வர் 1 கேட்கல,
வீடியோ ப்ளே ஆன்லைன் கொடுத்துட்டு எல்லோ கலரில் வந்து டவுன்லோட் கேட்டிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோ நான் ஆன்லைனில் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் நெட் பேக்லேயே பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணுற மெத்தட் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 1, 2, 3 எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உண்மையிலே நல்லா காமெடியாகவும் ஆக்ஷனாகவும் ஹாரராகவும் இருக்க போகுது. இந்த படம் நீங்கள் வேணும்னு நினச்சா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் விஜய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.